நம்மளோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நம்மளில் பல பேர் நம்மளுடைய திறமைகள் என்ன அப்படிங்கிறத தெரியாமலே பல காலம் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அது ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் நம்மளுடைய திறமைகள் எல்லாமே வெளிப்படும். பழமொழி கூட ஒன்று இருக்குங்க, அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்களோ அந்த பிஹேவியர் நம்மளை அறியாமலே நமக்குள்ளே வந்துடும். இப்போ ஒருத்தரை பற்றி நீங்கள் விசாரிக்கணும்னு வச்சிங்களேன், அவங்க கூட யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றின விவரங்களை மட்டும் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா போதும், அந்த மனிதர் எப்படி எப்படியாப்பட்டவருங்கிறத நீங்கள் ரொம்ப சுலபமாக கற்றுக்கலாம். ஏன்னா அவர் அறியாமலே அவர் கூட இருக்கிற அந்த நாலு பேரோட சுபாவங்கள் அவருக்குள்ளே தன்னாலே வந்துடும். இது எப்போவுமே இயல்பாக நடக்கிறது தான். அதனால தான் நம்ம ஆளுங்க சொல்கிறது, எப்போவுமே உங்கள் கூட இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லவர்களாக ரொம்ப திறமையானவர்களாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களுமே அவங்கள போலவே ஷைன் ஆகலாம், அவங்கள போலவே ரொம்ப திறமைசாலியாக இந்த உலகத்தில் ஜெயிச்சு காட்டலாம். இப்படி திறமைகள் என்ன அப்படிங்கிறத கண்டறியாமலே இருக்கிற மனிதர்களுக்காக ஒரு குட்டி கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய காட்டு பகுதிங்க, அந்த பெரிய காட்டில் ஒரு சிங்கம் வந்து கர்ப்பமாக இருக்குது. அந்த சிங்கம் அந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த சிங்கம் கர்ப்பம் தரித்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட குட்டி போடக்கூடிய அந்த நாட்கள்லாம் வந்துடுச்சு. அந்த குட்டி போடுற அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த சிங்கத்துக்கு அந்த பிரசவத்தினால் ரொம்ப இடையூறுகள் ஏற்படுது, ரொம்ப ரத்தப்போக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பிரச்சனைகள்னால அந்த சிங்கம் வந்து அந்த குட்டி பிறந்துடுது. அதுக்கப்புறம் அதால் உயிர் வாழ முடியல. அந்த குட்டி பிறந்ததுக்கப்புறமா அந்த தாய் சிங்கம் இறந்துடுது. இப்போ என்னாச்சுன்னா, அந்த குட்டி வந்து அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்குங்க, பக்கத்தில் வேறு எந்த ஒரு சிங்கங்களுமே இல்லை, இந்த ஒரே ஒரு சிங்கக்குட்டி மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. அந்த குட்டி அப்படியே கொஞ்சமாக நகர்ந்து வேற ஒரு இடத்துக்கு அப்படியே போய்கிட்டே இருக்குது. அதுக்கு பசி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிறைய ஆடுகள்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. ஆடு கூட்டத்தோடு இந்த சிங்கக்குட்டியுமே போய் சேர்ந்துடுது. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அந்த ஆடுகள்லாம் எங்கே போகுதோ அது கூடயே இந்த சிங்கக்குட்டியும் போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு நாளுமே அந்த ஆடுகளுடைய இதுவுமே ஒரு ஆடு மாதிரி நினச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. இப்போ அந்த ஆடுகள் என்னென்னலாம் செயல்படுதோ அந்த செயல்கள் எல்லாமே இந்த சிங்கக்குட்டியுமே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஆடுகள் வந்து பில்லு சாப்பிட்டா இதுவுமே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஆடுகள் என்னென்னலாம் எங்கெல்லாம் போய் தண்ணி குடிக்குதோ அந்த இடத்துக்கெல்லாம் இந்த சிங்கக்குட்டியுமே போயிட்டு தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே நாட்கள் கடந்து போகுது, நாட்கள் வாரங்கள் ஆகுது, வாரங்கள் மாதங்கள் ஆகுது, அப்படியே மாதங்கள் வந்து வருடங்களாக மாறுது. இப்போ அந்த சிங்கக்குட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு அழகான ஒரு இளம் சிங்கமாக மாறிடுச்சு. ஆனால் இப்போவுமே அது என்ன நினச்சிக்கிட்டு இருக்குன்னா தன்னை வந்து ஒரு ஆடு அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கு. இப்போவுமே அந்த ஆட்டு கூட்டத்தோடு தான் இது போய்கிட்டு இருக்கு. அந்த ஆடுகள் எங்கே போனாலையும் கூடயே போய்கிட்டு இருக்கோம். அந்த ஆடுகளுக்குமே இந்த சிங்கத்தை பார்த்து பயம் இல்லை. இந்த சிங்கமுமே தன்னை வந்து ஒரு ஆடு நினச்சிக்கிட்டு எப்போவுமே புல் சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டு அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இப்படியே போய்கிட்டு இருக்கு. அந்த சமயம் பார்த்திங்கன்னா அந்த காட்டுக்கு புதுசாக ஒரு சிங்கம் ஒன்று வருது. அது ஒரு வயதான சிங்கம். அது இறை தேடி அப்படியே போய்கிட்டு இருக்கு. அந்த சமயம் இந்த ஆடு கூட்டத்தை பார்க்குது. சரி, இன்றைக்கி நல்ல வேட்டை அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி வருது அந்த ஆடுகளை வந்து வேட்டையாடலாம் அப்படின்ட்டு. ஆனால் வந்த சிங்கத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி என்னென்னா, அவ்வளோ ஆடுகளுக்கு மத்தியில் ஒரு இளம் சிங்கம் அப்படியே பார்க்குறதுக்கு அவ்வளோ பயங்கரமாக இருக்கிற ஒரு சிங்கம் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு இந்த வயதான சிங்கத்துக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. எப்படி இந்த ஆடுகள்லாம் இவ்வளோ அமைதியாக இருக்குதுங்க, அங்கே ஒரு சிங்கம் நின்றுக்கிட்டு இருக்கு, அந்த சிங்கமே எதுவுமே இந்த ஆடுகளை பண்ணாமல் பில்லு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ என்னென்னா, இதோட குறிக்கோள் வந்து ஆடுகளை பிடிக்கிறதாக இருந்துச்சு. ஆனால் இப்போது அதோட குறிக்கோளை மாற்றிக்கிடுச்சு. அந்த சிங்கத்தை பிடிச்சி விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த சிங்கத்தை துரத்த ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த வயதான சிங்கம் வர்றதை பார்த்ததுமே அனைத்து ஆடுகளுமே அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லிட்டு எல்லா திசைகளிலுமே தெரித்து ஓட ஆரம்பிச்சிருச்சிங்க. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த இளம் சிங்கம் இருக்குல்ல, இதுவுமே ஒரு பக்கம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது வந்து தன்னை ஒரு ஆடாக தான் இவ்வளோ நாள் பாவிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ ஆடை வந்து ஒரு சிங்கம் வேட்டையாடு வருதுன்னா அதுவுமே பயத்தில் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த வயதான சிங்கத்தினால அந்த இளம் சிங்கத்தை துரத்தி பிடிக்க முடியல. ஏன்னா அது வந்து ரொம்ப இளம் ரத்தம்ல, வேகமாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரொம்ப தூரம் துரத்திக்கிட்டு போகுது. அந்த இளம் சிங்கம் வந்து பயத்தில் ரொம்ப வேகமாக ஓடுது. எப்படியோ கஷ்டப்பட்டு வேகமாக போயிட்டு இளம் சிங்கத்தை மடக்கி பிடிச்சிருச்சு. இப்போது அந்த சிங்கத்தை மடக்கி பிடிச்சி இந்த வயதான சிங்கம் கேட்குது, ஏன்பா உனக்கு என்ன பிரச்சனை, எதனால இப்போ ஆடுகள் கூட சுற்றிக்கிட்டு இருக்க, ஆடுகளை வந்து நம்ம இறையாக தானே பார்ப்போம், நீ எப்படி அவங்க கூட ரொம்ப சரளமாக பழகிக்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் நீ வந்து ஆடுகள் சாப்பிட்ற மாதிரி புல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிய என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஆனால் இது கேட்குற கேள்வி எதுவுமே அந்த இளம் சிங்கத்துக்கு புரியலை.
அந்த இளம் சிங்கம் ரொம்ப பயத்தில் அப்படி நடுங்கிக்கிட்டு இருக்கு. ஐயா, என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் ஒரு பாவப்பட்ட ஆடு, என்னை வந்து விட்டுருங்க, என்னை கடிச்சிடாதீங்க, என்னை சாப்பிட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டே இருக்கு. இதை பார்த்த உடனே இந்த வயதான சிங்கத்துக்கு ஒன்றும் புரியலை. அப்புறம் தான் யோசிச்சு பார்க்குது, சரி இதில் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு இதோட சின்ன வயசில் அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளம் சிங்கத்தை இழுத்துக்கிட்டு போகுது. அது வரமாட்டேன்னு எவ்வளோ அடம்பிடிக்குது, ஆனாலுமே இந்த வயதான சிங்கம் அந்த இளம் சிங்கத்தை இழுத்துக்கிட்டு போகுது. எங்கே இழுத்துக்கிட்டு போகுதுன்னா, பக்கத்துலேயே ஒரு ஏரி ஒன்று இருக்குது, அந்த ஏரிக்கிட்ட இழுத்துக்கிட்டு போகுது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஏரியில் இருக்கிற தண்ணி ரொம்ப அமைதியாக இருக்குது. அந்த அமைதியான தண்ணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது. யார் பார்த்தாலுமே அவங்களோட முகம் தெரிகிற அளவுக்கு அந்தளவுக்கு அமைதியாக இருக்குது அந்த தண்ணி. சரி, இந்த வயதான சிங்கம் உடனே இந்த இளம் சிங்கத்தை இழுத்து கொண்டு வந்து, இங்கே பாருப்பா, அவனுடைய முகத்தை வந்து இந்த தண்ணியில் பாரு, உன்னுடைய உருவமோ என்னோடய உருவமோ ஒரே மாதிரி தான் இருக்குது, இந்த ஆடுகளோட உருவம் உன்னோட ஏதாவது ஒரு இடத்துல ஒத்து போதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான சிங்கம் சொல்லுது. உடனே பயந்துக்கிட்டே அந்த இளம் சிங்கம் வந்து லேசாக எட்டி பார்க்குது. எட்டி பார்க்கும்போது தான் இதுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்த வயதான சிங்கமோ அந்த இளம் சிங்கமோ உருவ ஒற்றுமையாக ஒரே மாதிரி இருக்குதுங்க. அந்த ஆடுகளோட எந்த ஒரு உருவ ஒற்றுமையுமே இந்த இளம் சிங்கத்துக்கிட்ட இல்லை. பார்த்து ஒரு சில நிமிடங்கள் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்குது. அதை பார்த்துக்கிட்டே இருக்குது. இப்போ தான் அந்த வயதான சிங்கம் சொல்லுது, இப்போதான் உனக்கு புரியுதாப்பா, நீ ஒரு சிங்கம்தான், இவ்வளோ நாள் நீ வந்து ஒரு ஆடு நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அந்த சொன்ன அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா இந்த சிங்கத்துக்கு தான் ஒரு சிங்கங்கிறத வந்து உணர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சத்தமாக கர்ஜிக்க ஆரம்பிக்குது. வாழ்க்கையிலே முத முறையாக அது வந்து கர்ஜிக்க ஆரம்பிக்குது. அதோட கர்ஜனை பார்த்தீங்கன்னா அந்த காடுகள் ஃபுல்லாக எதிரொலிக்குது, அந்தளவுக்கு சத்தமாக கர்ஜிக்குது. அப்படி அதுக்குள்ளே இருந்த அந்த ஆடு அப்படிங்கிற உணர்வு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆவியாக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஒரு சிங்கத்தோட அந்த தோரணை வந்து அதுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அதிலிருந்து இந்த வயதான சிங்கம், இந்த இளம் சிங்கம் அந்த வயதான சிங்கத்துக்கூடே வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அப்பையிலிருந்து அது ஒரு சிங்கமாக அந்த நான் காட்டுக்குள்ளே நடமாடி ஒரு சிங்கமாகவே அந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கதையில் வர்றது தாங்க, இந்த கதையில் வர நியாய தர்மங்கள்லாம் நம்ம பேசலை. ஆனால் இந்த கதையில் அந்த சிங்கக்குட்டி மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் பல பேர் இருக்கோம். அவங்களுடைய திறமைகள் என்ன அப்படிங்கிறத வந்து கடைசி வரைக்கும் ஒரு சிலர்லாம் தெரியாமலே போயிடுது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட இருக்கிறவங்க ஒரு சிலர் வந்து திறமைகள் கம்மியாக இருப்பாங்க, இல்லைனா அவங்க வந்து வேறு ஏதாவது ஒரு துறையில் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. அவங்க கூட இருக்கிற அவங்க சொல்கிற அந்த கருத்துக்களை மட்டுமே அவங்க வச்சுக்கிட்டு, நம்மளால் இவ்வளோ தான் முடியும், நம்ம இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது, நமக்கு இருக்கிற திறமைகள் இவ்வளோ தான், நமக்கு இருக்கிற நம்மளுடைய கெப்பாசிட்டி இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே குறைச்சி மதிப்பிட்டுருவாங்க. இந்த குறைச்சி மதிப்பிடுறதுனால கடைசி வரைக்கும் அவங்க இந்த சிங்கக்குட்டி மாதிரி ஒரு ஆடு கூட்டத்தோடையே அது அவங்கள ஒரு ஆட்டுக்குட்டின்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எப்போது அவங்க வந்து தன்னுடைய திறமைகளை உணர்ந்து அவங்க ஒரு சிங்கம்னு சொல்லிட்டு வெளிப்படுறாங்களோ அப்போ தான் அவங்களுடைய உண்மையான ரூபம் வெளிப்படும். அப்போ தான் அவங்களுடைய உண்மையான திறமைகள் எல்லாமே இந்த உலகத்துக்கு காட்ட ஆரம்பிப்பாங்க. அது ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயுமே இருக்குதுங்க, அது நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும். உங்கள் கூட இருக்கிற மனிதர்களை சரியானபடி சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுடைய குணநலன்கள் உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள வந்துடும். அதனால் நீங்கள் ஆடு கூட இருக்கிறதா இல்லை சிங்கங்களோடு இருக்கிறதான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.